குரு வணக்கம் நேயர்களே, நம்ம சக்தி பீடம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறது முதற்கண் மகிழ்ச்சி. நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலன்களுக்கு நீங்க கொடுத்த அபரிமிதமான ஆதரவுகளையும் மேலும் நீங்க வச்ச பல கோரிக்கைகளையும் தொடர்ந்து வருட ராசி பலன்கள் 2022 ஆண்டிற்கான ஆங்கில வருட ராசி பலன்கள் நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நேயர்களே, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மிதுன ராசி கால புருஷனுக்கு மூன்றாம் வீடு. மிதுனத்தின் அதிபதி புதன். கன்னி மற்றும் மிதுனம் புதனின் வீடுகள். இந்த மிதுன ராசிக்கு கடந்த வருடம் அதாவது 2021 ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்றத மேலோட்டமாக பார்த்துருவோம். அதற்கு பிறகு மிதனத்திற்கான இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். 2021 ஆண்டு மிதுன ராசிக்கு ஒரு கடுமையான ஒரு காலமாகத்தான் இருந்துச்சு. முக்கியமாக மிதுன ராசி நேயர்களில் பெரும்பாலானவங்க கணவன் மனைவி உறவுகள் மற்றும் தொழிலில் பெரும்பாலும் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. மிதுனத்திற்கு அட்டமஸ்தானத்தில் குரு மறைந்து போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீச்சம் பெற்று இருந்த குருவால் பெரிய அளவில் பிரச்சனைகளை மிதுனராசினியர்கள் சந்தித்தாங்க. எந்தெந்த ஏரியாவில்? கணவன் மனைவி, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்க, அரசு பணிகளில் இருக்கிறவங்க, இப்படி வேலை சம்மந்தமான அதாவது ஏர்னிங்ஸ் சம்மந்தமான அனைத்து பிரச்சனை தரப்புகளில் இருந்த மிதுனராசினியர்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது போன வருடம். ஏமாற்றம், நயவஞ்சகம், போட்ட காசு திருப்பி வராமல் போகிறது, தொழில் நஷ்டம், எதிர்பார்த்து கடன் கொடுக்கறதா இருந்தவங்க கொடுக்காம கடைசி நேரத்தில் கை விரிச்சது, இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் உங்களுக்கு நடத்திருந்தோம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே மரியாதையாக இருந்தவங்க இப்போ உங்களை பார்த்தா இவங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு காலகட்டம் சென்ற வருடம் மிதுனத்திற்கு நடந்திருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நவம்பர் 20 குரு பயிற்சி நடந்திருக்கு. இந்த குரு பயிற்சி டிசம்பர் மாதம் முழுக்க வேலை செய்யுது. இப்போ நம்ம ஜனவரியிலிருந்து அடுத்த டிசம்பர் வரைக்குமான ராசி பலன்களை இந்த குருவின் அமைப்பும் மற்ற கிரகங்களின் அமைப்பும் எப்படி மிதுனத்திற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். கிரகநிலைகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்திற்கு 7 இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 5 இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8 இடத்துல இருக்காரு. அதாவது 5க்குரியவன் சுக்கிரன் 8 இடத்துல, ராசிக்கு 6 இடத்துல கேது, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கூடவே சனியும் சேர்ந்திருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் குரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் தான் இருந்திருக்கு. இதில் நான் கன்சிடர் பண்ணுறது வருட கிரகங்களை மட்டும்தான் நேயர்களை நல்லா புரிஞ்சுக்கணும். வருட கிரகங்கள் எப்பயுமே பெரிய அளவு கோச்சாரங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். மாத கிரகங்கள் ரொம்ப குறைவான அளவு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க குறுகிய காலம் தான் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பலன்களை நம்ம உணர்ந்து அதற்கு பரிகாரம் செய்கிறதுக்குள்ளேயே அவங்க விலகிடுவாங்க, அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதனாலேயே வருட கிரகங்கள் நிகழ்வு மட்டுமே தான் கோச்சாரத்தில் முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட வருட கிரகங்கள் என்னென்ன? ராகு, கேது, சனி மற்றும் குரு. ராகு கேது ஒரு ராசியில் 1.5 வருடம் கிட்டத்தட்ட தங்குவாங்க அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி. சனி ஏதேசமாக 2.5 வருடம் தங்குவார். குரு பகவான் உத்தேசமாக 1 வருட காலம் தங்குவார். புரிஞ்சு இல்லைங்களா? சரி, அப்படிப்பட்ட இந்த வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்க மிதுனத்திற்கு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சார், அஷ்டமத்து சனி சார், எப்படி எங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். தவறு நேர்களே, மிதுனத்திற்கு அட்டமாதிபதி சனி அட்டமஸ்தானத்தில் விபரீத ராஜயோகம். மட்டும் இல்லாமல் சனிக்கு சொந்த வீடு மகரம். தன்னுடைய வீட்டை தானே நிச்சயமாக எந்த விதமான கெடுதலுக்கும் உட்படுத்த மாட்டார் சனீஸ்வரன். அது மட்டும் இல்லாமல் சனியும் 8 இடத்தினுடைய அஷ்டம தோஷத்திற்கு உள்ளாக மாட்டேங்கிறார். எப்படி? ஏன்னா அந்த 8 இடமே அவரோட சொந்த வீடாக இருக்கிறனால அந்த வீடு தோஷம் பெற்ற வீடாக இருக்கலை. அப்போ அந்த வீட்டினுடைய தோஷம் அவருடைய காரகத்துவங்கள்லையும் எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்துவது இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு இல்லைங்களா? அப்போ அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சனி எதிர்பாராத திடீர் பண வரவு, ஒருத்தங்க இறந்து போறதுனால அவங்க வேலை உங்களுக்கு, ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு போறதுனால அவங்களுடைய ப்ரமோஷன் அவங்களுடைய பொசிஷன் உங்களுக்கு, ஒருத்தங்க இடத்த காலி பண்ணிட்டு போனதுனால அந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதாவது ஒருவரின் தோல்வியினால் நமக்கு வெற்றி, மறைமுகமான சில திரைமறைவு நகர்வுகளால் சில வெற்றி, கொஞ்சம் அப்படி இப்படின்னு அண்டர் த டேபிள் டீலிங்ஸ் எல்லாம் பண்றதுனால சில வெற்றி, இந்த மாதிரி அமைப்புகள் மிதுனத்திற்கு உண்டுங்க. சரி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பத்துல குரு, கும்பத்தில் குரு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கோடீஸ்வர யோகம் உள்ள குரு. அப்போ உங்களுக்கு அது இயற்கை பாக்கியஸ்தானமா வர்றதுனால சொல்லவே வேண்டாம், அற்புதமான அமைப்பு குருவால. அந்த குரு உங்களுக்கு என்னெல்லாம் பண்றாரு, குருவினுடைய இடம் ஒன்பதாம் இடம். அப்போ தெய்வீகமான சிந்தனை, குரு பக்தி, சித்தர்கள் மேல் நாட்டம், நல்ல பழைய ஆன்மீக திருத்தலங்கள் வந்துட்டு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாரு. தந்தையார் உறவுகளோட ஒரு இணக்கமான சூழ்நிலை, தந்தை வழி உறவுகளால் சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவார். தூரதேச பயணங்கள் நிறைய இந்த வருஷங்கள்ல உங்களுக்கு உண்டாகும். அது போக குருவினுடைய பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இவ்வளோ நாளாக இருந்துச்சு இல்லைங்களா ஒரு பிரச்சனை, எது நோய் பிரச்சனை, அடிக்கடி ஏதாவது பிரச்சனை, அடிக்கடி தலைவலி, அடிக்கடி சோம்பேறித்தனம், அடிக்கடி பிரச்சனை, இது இப்போ இருக்காது, சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு உங்களுக்கான லாபம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, குருவினுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு, முயற்சி ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை, அற்புதமான அமைப்பு. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ முயற்சி ஸ்தானமான சிம்மம் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியடையும் ஒரு காலகட்டம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை துலாம்க்கு. அப்போ இந்த துலா ராசி உங்களுக்கு ஐந்தாம் இடம், பூர்வீக சொத்து, தந்தை வழி உறவு, பித்ருக்கள், தாத்தா பாட்டி வகையில் சொந்தக்காரங்க, அவங்களால் நல்ல செய்தி, சொத்து, குழந்தைகள், குழந்தைகளுக்கான உயர்கல்வி, நீங்களே வந்துட்டு மிதுனராசினியர்கள் பிஹெச்டி தீசிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க, ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு, இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்து பார்வையை செலுத்தக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குருவின் பார்வைகள் இப்படி உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குதா? அடுத்து சனியோட பார்வையை பார்ப்போம். சனி தான் இருக்கிற வீட்டை காரகத்துவத்தை ரொம்ப பாதுகாத்து கொடுப்பாரு, தான் பார்க்குற வீட்டினுடைய காரகத்துவங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கொடுப்பாருங்க, கெடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க, அது கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன், குறைத்து கொடுப்பார், ஸ்லோ பண்ணுவார், வளர்ச்சி இருந்தால் வளர்ச்சியை குறைப்பார், புரிஞ்சு இல்லைங்களா, லாபம் இருந்தால் லாபத்தை குறைப்பார், இப்படி. சரி, அப்படிப்பட்ட சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வருது. அப்போ என்ன அர்த்தம், மிதுனத்திற்கு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி. அப்போ தொழில் விஷயங்களில் நீங்கள் என்னதான் இப்போ உங்களுக்கு நல்ல அனுகூலமான காலம் வந்துட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கை இன்னமும் நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்போ எவ்வளோ நாளைக்குன்னு கேட்டால் இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும். தொழில் விஷயங்களில் அவசரப்பட்ட முடிவுகள், வேலையை விடுறது, வேற இடத்துக்கு ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப பொறுமையாக முடிவுகளை எடுக்கணும். சனியினுடைய ஏழாம் பார்வை என்ன பண்ணுது, உங்களுடைய ராசிக்கு சனியினுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குது. பொருளாதார வரவு, கையில் காசு புழங்குறது கொஞ்சம் குறைவாக இருக்கும், அல்லது காசு வந்தாலும் செலவு வந்து அந்த காசு தங்குற அந்த ஒரு வரவுக்கும் செலவுக்குமான அந்த பேலன்ஸை வந்து பிரச்சனை பண்ணி விட்டுரும். அதே போல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வைன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வைங்க. அதாவது சனி வந்து பத்தாம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்த பார்க்குறாருன்னு கேட்டிங்கனாக்கா துலாத்தை பார்க்குறாருங்க. துலாம் உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ ஐந்தாம் இடத்துக்கு சனி பார்க்குறாரு. அப்போ குழந்தைகளின் வளர்ச்சி, ஆனால் குழந்தைகள் வளர்ச்சி அடைஞ்சா உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க, கல்யாணம் ஆகிட்டு வேறு புருஷ வீட்டுக்கு போவாங்க. அப்போ குழந்தைகள் கூட பிரிவு இருக்கு இல்லையா, அது சங்கடம் தானே. அப்போ அந்த குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களை உண்டாக்குவார், புரிஞ்சு இல்லைங்களா. உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் போவீங்க, ஆனால் பெற்றவங்களை விட்டுட்டு வெளியூருக்கு போகணும். அப்போ அம்மா அப்பா விட்டுட்டு போகிறது ஒரு வகையில் சங்கடம் தானே, நல்ல வயிற்றுக்கான சாப்பாடு, நல்ல பாசமாக அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, அது இல்லாமல் வெளியூரில் போய் கடையில் சாப்பிட்டு ஹாஸ்டலில் சாப்பிட்டு கஷ்டம், அது ஒரு வகையான அசௌகரியம் தான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு
குலதெய்வ அனுகூலம் உள்ள ஒரு காலகட்டம். குலதெய்வத்தை நீங்க எவ்வளவு தூரம் வணங்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த சனி மற்றும் குருவின் பார்வையில் உண்டாகும். கடைசியா வருட கிரகங்கள் வரிசையில ராகு கேதுங்கிறத பார்க்கலாம். ராகு கேது உங்களுக்கு இப்ப 12 இடத்துல ரிஷபத்துல ராகு, அதே போல உங்களுடைய ராசிக்கு 6 இடமான விருச்சிகத்தில் கேது. அப்போ ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு விரயங்கள், அதாவது செலவினங்கள், எதிர்பாராத உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய செலவினங்கள். சங்கடத்தை உண்டாக்குற செலவினம்னா என்ன? ஒரு தவறான வழியில காசு போறது, நீங்க வந்து சந்தோஷப்படாத வழியில போறது. ஒரு போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுக்குறீங்க, அல்ல ஒரு 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 கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டுறீங்க, உங்களுக்கே தெரியாது ஏன் ஃபைன் கட்டணும்னு. ஒரு டைம் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த டைம்ல பணம் கட்டாதனால ஒரு கிட்டத்தட்ட 10% ஃபைன் வந்திருக்கும். இதெல்லாம் சங்கட தர, அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணாம நம்ம காசு அநியாயமா போகுதுன்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு ராகு கேது, அதாவது இந்த ராகு 12 இடத்து ராகு இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னமும் 2 அந்த ராகுவினுடைய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ 2 குறிப்பா சொல்லணும்னாக்க, அந்த 2 அப்படின்றது பாத்தீங்கன்னாக்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் பாதியிலலாம் வந்துட்டு ராகு கேது பெயர்ச்சி ஆயிடுதுங்க. அப்ப ராகு 12 இடத்துல இருந்து 11 இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடாரு. பியூட்டிஃபுல்லான டைம் பிப்ரவரி எண்டு மார்ச்ல இருந்து. நீங்க எதை செஞ்சாலும் அற்புதமா நல்ல ஒரு லாபகரமான நிகழ்வு, செய்யறதை விட பல மடங்கு லாபம் நிச்சயமா கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இருந்த கேது 5 இடத்துக்கு போறார் இல்லையா, அது குலதெய்வ மற்றும் பூர்வீக தோஷத்தை உண்டாக்குமான்னு கேட்டா ஆமா உண்டாக்கும். ஆனால் குரு மற்றும் சனியின் பார்வை அதை பெருமளவு குறைத்து கொடுத்து விடும். ஏன்னா சனி உங்களுக்கு பாக்கியாதிபதியா வர்றாரு, குரு உங்களுக்கு இயற்கை சுபகாரகன் கேந்திராதிபதியா வர்றாரு. அதனால தர்ம கர்மாதிபதியினுடைய பார்வை அங்க இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனைகள் குறைந்துவிடும். உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதிபதியினுடைய பார்வை பூர்வீகத்தில் விழுறதுனால பூர்வீக சம்பந்தமான ஆலய திருப்பணிகள் அதுக்கு நன்கொடை கொடுக்கறது, குலதெய்வத்துடைய இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழிபாடுகள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்களுடைய வீட்டில் சொந்தங்களில் தாத்தா பாட்டி வகையில் ரொம்ப வயசான யாராவது இருந்தாங்கன்னாக்கா அவர்களுக்கான அந்த காலம் முடிந்து கர்மம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் மிதனத்திற்கு வரலாம். ஸோ இது இந்த விஷயங்களை இன்னும் ஆழமாக பார்க்கணும்னா அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் நேர்களே. பட் இது ஒரு பொதுவான பலன் தான். இப்படியாக இந்த வருடத்தின் பாதி வரை அற்புதமான அமைப்பு. பாதிக்கு மேல் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 10 இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அற்புதமாக 10 10 நல்ல அமைப்பு. அதே மாதிரி அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இறுதியில் பார்த்தீங்கன்னாக்க பாக்கியஸ்தானத்துக்கு அதிசாரமாக வந்துடுறாரு, அதுவும் நல்ல அமைப்பு தான். ராகு கேதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ராகுவால் கெடுதல் கேதுவால் நன்மைன்னு இருந்த காலம் போய் கேதுவால் கெடுதல் ராகுவால் நன்மைன்னு வந்துச்சு. ஆனாலும் அந்த கேதுவும் குருவின் பார்வைக்குள்ளே அகப்பட்டிருக்கிறதுனால நல்ல அற்புதமான அமைப்புக்குள்ளதான் வருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த 2022 ஆண்டுக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது மிதுனராசினியர்களே. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் தேவை அப்படின்னா நிச்சயமாக அந்த பலன்கள் எங்ககிட்ட வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அற்புதமான உங்களுடைய ஜாதகங்களை நிச்சயமாக நல்ல பொறுமையாகவும் டீட்டெயில்டாகவும் அலசி உங்களுக்கு அந்த பலன்களை நாங்கள் சொல்ல தயாராக இருக்கும் நேர்களே. மேலும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், வேறு பதிவுகள் வேணும்னு நினச்சாலும் ஆன்மீக ஜோதிட தொடர்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க நேர்களே. இப்பொழுது நமது இந்த மிதுனராசிக்கான ராசி பலன்கள் நிகழ்ச்சி இத்தோட நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.